ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பைதவே என்னுடைய நேம் வந்து எப்படின்னா கிஃப்ட்லின். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸுடைய பியூட்டி சீக்ரெட் வந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து கேரளா கேர்ள்ஸுடைய ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடுறேன் அண்ட் ஹேர் கேர் வீடியோ போடுறேன்னு. ஸோ ஸ்கின் கேர் ரிலேட்டடாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ கேரளா கேர்ள்ஸ் ஒரு விமன் வந்து எந்த மாதிரியான ஹேர் கேர் ரூட்டின் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஹேர்க்கு எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் கேரில் கிரேஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அப்படின்னாலே காக்கனட் ஆயிலுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து அதிகம். ஸோ காக்கனட் ஆயிலில் வந்துட்டு ஹேர் கேருக்கு ரொம்பவே வந்து பயன்படுத்துவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹேர் கேர்னாலே காக்கனட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறேன். ஸோ பியூரான காக்கனட் ஆயிலும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காக்கனட் ஆயிலில் பல இன்க்ரீடியன்ஸை போட்டு காய்ச்சியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், தேங்காய் எண்ணெயில் வேறு இன்க்ரீடியன்ஸ் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், இந்த மாதிரி பல இன்கிரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா காய்ச்சி அதை பார்த்தீங்கன்னா ஹேர் கேருக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஹேர் ஆயிலை இவங்க யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயிலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிப்பாங்க. ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி அது வந்து நல்லா ஸ்கேல்பில் ஹேர்லெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து குளிப்பாங்க. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணியிருக்க எண்ணெய் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகாது. கொஞ்சம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா தலையிலே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் வந்து கண்டினியூஸாக நம்ம தலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து இன்னுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய ஹேர் ஃபாலை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால் எப்படி வந்துச்சு, ஸோ நான் அது எனக்கு என்னெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், டென்த் வர பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னிட்டு தான் போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா பிளாக்காக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா திக்காக இருந்துச்சுன்னு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்போ எனக்கு தெரியாது இது வந்து கேரளாவில் தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவேன். குளிச்சுட்டு லைட்டாக தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அந்த ஹேரில் அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த மாய்ச்சரோடு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல திக்கான பிளாக்கான லாங்கான ஹேர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலை வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணும். ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, எனி ஹேர் ஆயில். பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ யூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு ஆர் நோ ஷாம்பு. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிட்டில் பிட் மைல்டாக வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். அப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுறதும் டைரெக்டாக வந்து தலையில் அப்ளை பண்ணாமல் கப்போ ஏதாவது பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஷாம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆயில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகாமல் தலையிலே இருக்கும்போது ஹேர் வந்து ஹெல்த்தியாக பிளாக்காக லாங்காக திக்காக வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோகனட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வேறு நம்ம கோகனட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காய் பால் எப்படி ஹேர் கேரில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் இப்போ வெயிலில் நிற்கிறோம், ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம ஹேரை கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துட்டு டார்க் ப்ரௌனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அன்னிட்டும் நம்ம வந்து கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா இன்னுமே லைட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு ஹேர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு திருப்பி உங்கள் ஹேரை வந்துட்டு பிளாக்காக கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து கோகனட் மில்க் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். தேங்காய் பால் நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour உங்கள் ஹேரில் வந்துட்டு அது நல்லா அப்ளை ஆகி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோகனட் மில்க் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்பில் வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். கோகனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். பட் மில்க் பார்த்திங்க அப்படின்னா ஹேரில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். மண்டே ஓடில் வந்துட்டு படணும், மண்டே ஓடில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேர் தான் நமக்கு வந்து ப்ரௌனாக இருக்குது. ஸோ ஹேரில் மட்டும் நல்லா அப்ளை
அப்ளை பண்ணிட்டா போதும். அண்ட் கோகனட் மில்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரௌனிஷ் ஹேரை ஒரு செம்பட்டியாக இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அது வந்து கிரே ஹேரை ஒரு நரைச்ச முடிய பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகாது. அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பிளாக்காக வளர்றதுக்கு இன்னொரு ரெமடி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஸோ செம்பருத்தியோடைய இலையும் சரி செம்பருத்தி பூவானாலும் சரி ஹேரை வந்துட்டு பிளாக்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுற மாதிரியே செம்பருத்தியை வந்துட்டு நல்லா அரைச்சி அதை வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செம்பருத்தியோடைய இலை எடுக்கிறோனாலும் சேம் தான், அரைச்சிட்டு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே யூஸில் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கிடைக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுமோ மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அந்த ரிசல்ட்டும் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். பட் இந்த நேச்சுரல் ரெமடி நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். கிடைக்கிற ரிசல்ட் வந்து லேட் ஆனாலும் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரெமடிக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் ஒரு விமன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேர் கேர் ரூட்டின். இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி ஹேர் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனரேஷனில் வந்த இப்போ இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அதே வந்து ஹெரிடிட்ரியாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா பிளாக்காக லாங்காக திக்காக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அதுதான். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி ஹேர் கேர் ரூட்டின் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே அவங்களோட ஹெரிடிட்ரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹேர் வந்து கிடச்சிருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு போனஸ் டிப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு இருக்காங்க, போனி டெயில் போடுறாங்க, பல ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னி தான் போடுவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பின்னி தான் இருக்கும். தூங்கும்போதும் பின்னி தான் வச்சிருப்பாங்க, வெளியே போகும்போது எங்கே போகும்போதும் பின்னி தான் வச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆப்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கெல்லாம் போகும்போது நல்லா பின்னிட்டு படுங்க. அது பார்த்தீங்கன்னா ஹேரை பிரேக்கேஜில் இருந்து ஃப்ரிஸ்ல இருந்து டேமேஜில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். பட் பர்மனெண்டான சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.